சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோட்டில் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்து இன்று ஒரு பெண் தொழிலதிபராக விளங்குவதால் என் அனுபவங்களை வைத்து தொடர்ந்து தொழில் ஆலோசனைகளை இந்த சேனலில் வழங்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம குறுந்தொழில்கள் பற்றி மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். இது ஒரு மங்களகரமான தொழில். எங்க வாங்குறது, எங்க விற்கிறது, என்னென்ன வகை, எப்படி செய்யறது அப்படின்னு முழு தகவலும் நான் இந்த வீடியோல தரேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் மண்டி வைக்கிறது. மஞ்சள் மண்டி வைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்க மஞ்சளை பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க மஞ்சளுடைய வகைகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மஞ்சள்ல வந்து ஈரோடு தான் மெயின் மார்க்கெட். அடுத்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா சேலம். ஈரோட்ல வந்து 4 இடங்கள்ல மஞ்சள் வந்து விக்கிறாங்க. அது எப்படி விக்கிறாங்கன்னா டெண்டர் முறையில விக்கிறாங்க. டெண்டர் முறை அப்படிங்கிறது ஏலம் மாதிரி, ஆனா வந்து ஹிடன் டெண்டர். நம்ம சீட்ல எழுதி ரேட் போட்டோம்னா யாருக்கு வந்து செலக்ட் ஆகுதோ அவங்களுக்கு தான் அந்த லாட் கிடைக்கும். அது எங்கெங்க நடக்குதுன்னா பெருந்துறையில மஞ்சள் வளாகம் இருக்கு, அங்க நடக்குது. அடுத்தது வந்து கமிட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அது வந்து கவர்மெண்டே நடத்துது. அது இல்லாம ஈரோடு சொசைட்டி தனியா, கோபி சொசைட்டி தனியா வச்சு நடத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஏன் ஈரோட்லயும் சேலத்திலயும் இருக்குன்னா விளைச்சல் இங்கதான் அதிகமா இருக்கு. அதனால சவுத் இந்தியா ஃபுல்லும் உள்ள மஞ்சளுடைய தேவையை ஈரோடும் சேலமும் தான் பூர்த்தி செய்யுது. இப்ப மஞ்சள்ல வந்து 4 குவாலிட்டி இருக்கு. மெயின் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள். அது வந்து விரல் விரல் மாதிரி இருக்கும், அப்படியே கிளக்கிளையா விட்டு வரும். இன்னொரு வெரைட்டி வந்து கிழங்கு மஞ்சள். கிழங்கு மஞ்சள்ங்கிறது பவுடர் பண்ணக்கூடிய வெரைட்டி. அது வந்து குண்டு குண்டா இருக்கும், கிழங்கு மாதிரி இருக்கும் பாக்கறதுக்கு. இதுல வந்து இன்னொரு சப் வெரைட்டி என்னன்னா சேலம் கிழங்கு, சேலம் விரலி, ஈரோடு கிழங்கு, ஈரோடு விரலி. சேலம்ங்கிறது ஹைபிரிட் வெரைட்டி, அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். ஈரோடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். இப்போ இந்த மஞ்சள் வந்து நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு பொருள், வருஷம் முழுக்கவே டிமாண்ட் இருக்கு. இதோட விலை ஏறவும் இறங்குறதும் பாத்தீங்கன்னா அந்த வருஷம் கிராப் எப்படியோ அதை பொறுத்து தான். நீங்க வந்து மஞ்சளை வாங்கி அப்படியே மூட்டை மூட்டையா கைமாத்தணும். அதுக்கு வந்து நம்ம என்ன அளவுகள்ல வேணாலும் நம்ம கன்னி பேக்ஸ்ல போட்டு தைச்சு நம்ம வந்து விற்பனை செய்யலாம். 25 கிலோ, 50 கிலோ, 75 கிலோ அப்படின்னு சொல்லி பல அளவுகள்ல நம்ம வந்து கொடுக்கலாம் கடைகளுக்கு. ஹோல்சேல் மளிகை கடைகள்ல இது வந்து நம்ம மூட்டை மூட்டையே வாங்குவாங்க. அதாவது ஒரு கடையில பாத்தீங்கன்னா 10 மூட்டை மஞ்சள், 20 மூட்டை மஞ்சள் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அது வந்து ரெகுலர் ஆர்டர் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து வாங்கி சப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல முதல்ல மஞ்சளை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்றேன். அடுத்தது எப்படி ப்ராசஸ் பண்றது, எப்படி சேல்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். மஞ்சளை வாங்கணும்னா நீங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் கமிட்டி, சொசைட்டி, இந்த மாதிரி இடங்கள்ல மெம்பரா இருக்கணும். மெம்பரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் வந்து டெபாசிட் மாதிரி கேட்பாங்க, லட்சக்கணக்கில் கூட கேட்கறாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் கட்ட வேண்டி இருக்கும். அப்பதான் நீங்க வந்து அங்கே போய் டெண்டர் போட முடியும். எல்லாரும் டெபாசிட் கட்டி மெம்பர் ஆக முடியாது இல்லையா. அதுக்காக வேண்டி ஆல்ரெடி அங்க மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆல்ரெடி பிசினஸ்ல பல வருஷமா ஈடுபட்டு இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட சொல்லி நீங்க வாங்கி தர சொல்லலாம். அப்படி வாங்கி தரும்போது அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு விதமா செய்யலாம். ஒண்ணு வந்து அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் வாங்கிட்டு கிலோ கிலோன்னு கமிஷன் கொடுத்துறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2%, 3% வரைக்கும் கமிஷன் மாதிரி கேட்பாங்க. நீங்க கேஷ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும், வேற எந்த செலவுமே உங்களுக்கு இருக்காது. அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் கிடைச்சிரும். அந்த பில் ரேட்ல ஒரு 2%, 3% அவங்க கேட்கிற அளவு தொகையை வந்து கமிஷனா கொடுத்து நீங்க வாங்கிட்டு வந்துடணும் மஞ்சளை. மீதி எல்லா செலவும் உங்களை சேர்ந்தது. இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா இந்த மாதிரி டெண்டர் போட்டு வாங்குறவங்கள்ட்ட வாங்கி விற்கிறது. அப்ப ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வாங்கி நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணிட முடியாது. மஞ்சள்ல வந்து கல் இருக்கும், கல்லு பொறுக்கணும். குரணை அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி மஞ்சள் அது கலந்துருக்கும். குரணையை வந்து தரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தனியா செப்பரேட் பண்ணி எடுக்கணும் ஆள் வச்சு. அதே போல அதுல குப்பை இருக்கும், அதை வந்து புடைப்பாங்க பெண்கள் வந்து ஆள் வச்சு. அந்த மாதிரி அதை வந்து புடைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ரகம் பிரிப்பாங்க. ரகம் பிரிக்கிறதுனா பெருசு தனியா, சின்னது தனியா, பொறுக்கு விரலின்னு சொல்லுவாங்க, பொறுக்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரக ரகமா அதை பிரிச்சு அதுக்கப்புறம் கிரேடிங் பண்ண பின்னால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். அதாவது குரணை வாங்குறவங்க கிழங்கு வாங்க மாட்டாங்க, கிழங்கு வாங்குறவங்க வந்து பொறுக்கு விரலி வாங்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். சோ நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு ஒவ்வொரு மார்க்கெட்டையும் கண்டுபிடிச்சு அந்தந்த மார்க்கெட்ல தான் நீங்க அடிமானம் பண்ண முடியும் நீங்களே செய்யும் போது. அதுக்கு வந்து நீங்க இப்படியே ரெடிமேடா, இப்ப உங்களுக்கு குரணை மட்டும் வேணும்னா குரணை மட்டும் வாங்கிக்கலாம். நீங்க எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து. பொதுவா வந்து மஞ்சள்ல வந்து இன்னொரு உபத்தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் தூள். தூள் அரைக்கிறதுக்கு நிறைய பல்வரைசர் மெஷின்ஸ்
இருக்குது, மில்லு மாதிரி இருக்கு, நம்ம அங்க கொடுத்து அரைச்சு வாங்கிக்கலாம். அதை வந்து அவங்க ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி தராங்க. இன்னும் அரௌண்ட் ஈரோட்லயே நிறைய பல்வரைசர் மிஷின் இருக்கு, போட்டு வச்சிருக்கிறாங்க மில்லு, அதுல நம்ம கொடுத்து அரைச்சிக்கலாம். அது வந்து தூள் பர்பஸுக்காக, தூள் பர்பஸுக்காக மட்டும் மஞ்சள் யூஸ் பண்றது இல்ல, பல பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. மெயினா வந்து டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இதுல எல்லாமே மஞ்சளுடைய பங்கு பெருசா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு ஹெர்பு, அதாவது நமக்கு வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி, அதனால மெடிசினலாவும் அது ரொம்ப யூஸ் ஆகுது. பல பெயிண்ட்டுக்கு கூட, பெயிண்ட்டுக்கு கூட பல துறைகள்லையும் இது யூஸ் ஆகுது. ஈவன் பெயிண்ட்டுக்கு கூட மஞ்சள் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க மஞ்சளை வச்சு, அதனால நிறைய அலிமானம் ஆகிட்டே தான் இருக்குது. ஹை டிமாண்ட் உள்ள பொருள் இந்த மஞ்சள். அதனால நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா, திறமை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈரோட்டிலேருந்து வாங்கிட்டு போகலாம், இல்லை சேலத்துலேருந்து வாங்கிட்டு போய் உங்களுக்கு வந்து ஒரு குடோன் தேவைப்படும். இதை ஸ்டாக் வச்சு செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000-2000 சதுரடியில் குடோன் தேவைப்படும். நீங்கள் வந்து மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சு ஆள் வச்சு அதை கொட்டி கிரேடிங் பண்ணி நீங்கள் வந்து அதை விற்கணும், அல்லது கிரேடிங் பண்ணியே ரெடிமேடாக வாங்கியும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து கன்னி பேக்கில் போட்டு உங்களுடைய நேமை வந்து விலாசம் போட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் உங்கள் பிராண்டிங்கில். மேக்ஸிமம் வந்து மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பிராண்டிங்கிறது பெரிய வேல்யூலாம் கிடையாது, மஞ்சளுடைய தரம் தான் வேல்யூ. ஓட்ட மஞ்சள்லாம் வரும், ஓட்ட மஞ்சள்லாம் வந்து பார்த்து வாங்கணும். இப்போ நம்ம போய் டைரெக்டாக வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும், ஏன்னா அந்த பூச்சி உழுந்த மஞ்சள், ஓட்ட மஞ்சள்லாம் நம்ம தலையில் கட்டிட்டாங்கன்னா கடைசியில் வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும். கவர்மெண்ட் சாம்பிள் எடுக்கும்போது நம்ம மாட்டிக்குவோம், இந்த மாதிரி தரம் இல்லாத பொருளை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா கடைசியில் வந்து நம்ம பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். பட் வந்து நல்ல திறமையாக பண்ணி இதில் வந்து பல பேர் வந்து லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சிறு தொழில்னு சொல்ல முடியாது, இது மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து தேவையான முதலீடு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு குவிண்டாலோட விலை வந்து 8000 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. இதே க்ராப் டேமேஜ் ஆகிறப்போ இது வந்து 15000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல க்ராப் நல்லா இருக்கும்போது 4000-3000 ரூபா கூட இறங்கி வரும், நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் வச்சு நம்ம அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணால் அப்படி வந்து லக் இருந்ததுன்னா நமக்கு இதில் பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும், அதாவது நம்மக்கிட்ட பணம் எக்ஸஸாக இருக்கும்போது. அதனால் இதில் வந்து போட வேண்டிய முதலீடு வந்து மினிமம் 10 லாக்ஸாவது போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணி செய்யணும். ஆனால் வந்து நல்ல ஸ்கோப் உள்ள பிஸ்னஸ், இது நல்லா பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம். ஏன்னா சவுத் இந்தியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஈரோடையும் சேலத்தையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு மஞ்சள் தேவைக்காக. எங்கே இருந்தாலும் இந்த ரெண்டு ஊரில் இருந்து தான் போக வேண்டியிருக்கும். ஸோ இன்வெண்ட் அரௌண்ட் ஈரோட்டில் இருக்கிறவங்களும் சரி, வேறு ஏரியாவிலேருந்து இங்கே வந்து வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் வந்து இதோடைய நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து அதை விற்கணும் அப்படின்னா, பெரிய பெரிய மளிகை கடைகளில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பீப்புள் வச்சோ அல்லது நீங்கள் நேரடியாக போயோ ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விற்கிறது வந்து கடனுக்காக இருக்கும், வாங்குறது கேஷ்க்காக இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிரெடிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஃபுல்லாக கேஷ் தான் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போது. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சேல்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பெரிய பெரிய மளிகை கடையில் போய் நீங்கள் வந்து ரேட் வந்து அவங்களுக்கு ஒரு ரேட் சொல்லணும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, ஈரோடு சேலம் வந்து இங்குள்ள பெரிய வியாபாரிகள் அல்லது சிறு வியாபாரிகள், பெரிய வியாபாரிகளை விட இன்றைக்கி சிறு வியாபாரிகள்கிட்ட தான் ரேட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து முதல்ல விலை கேட்டுக்கணும். கேட்டுட்டு ஒரு தடவை நேரில் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து நீங்கள் அப்பப்போ மார்க்கெட் நிலவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோ லாபம் வச்சு நம்ம விற்போம், அதனால் அதை பேஸ் பண்ணி ஆர்டர் எடுத்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இங்கேருந்து அவங்க அனுப்பி விட்டுட்டாங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு புரோக்கரேஜ் மாதிரி, அதாவது நடுவில் இருந்து செய்யலாம், அப்படி செய்யலாம். உங்கள் விலாசத்திலே பேக் பண்ணி தர சொன்னாலும் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, அல்லது நீங்களே சாக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுக்கு தேவையான கன்னி பேக்ஸ்லாம் இதில் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது டெவலப் ஆயிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் ஒரு குடோன் எடுத்து இன்னும் நல்ல விரிவுபடுத்தி கொண்டு போகலாம். அந்த மாதிரி இந்த மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டி மாதிரி நல்லா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஸ்கோப் உள்ள பிஸ்னஸ். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பரம்பரை வந்து மஞ்சள் மண்டி தான், அப்பா சைடு. இப்போ நான் பேக்ரவுண்டில் காமிச்சிருக்கிறது கூட அப்பாவுடைய அந்த இது தான் காமிச்சிருக்கேன். நான் கீழே வந்து ஒரு அட்ரஸ் தரேன், நீங்கள் வந்து நேரில் போய் அந்த அட்ரஸில் வந்து தேவை இருக்கவங்க விசாரிச்சுக்குங்க. அந்த ஏரியாவில் நிறைய மஞ்சள் மண்டி இருக்குது, நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விவரமும் மேற்கொண்டு விவரங்கள் தெரியும். ஃபோன் நம்பர்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அதனால் வந்து இந்த விவரங்கள் வச்சு நீங்கள் வந்து விசாரிச்சுக்குங்க. இது வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முதல்ல,
அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். பட் நல்லா வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். பொதுவாக வந்து ஒரு 50,000-100,000 இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸில் வந்து மாதம் வந்து ஒரு 10,000-20,000 எடுக்க முடியும்னா 10,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸில் வந்து அந்த மாதிரி ஒரு 3-4 மடங்கு லாபம் எடுக்க முடியும். அது வந்து நம்ம திறமையை பொறுத்த விஷயம் தான். எந்த தொழிலையுமே லாஸ் இருக்குது, அதே போல் மஞ்சள்லையும் ரிஸ்க் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தரம் இல்லாத மஞ்சளை வாங்கிட்டோம்னா நம்மளால் அழிக்க முடியாமல் போயிடும். அதே போல் மஞ்சள் வாங்கின பின்னால் வந்து நமக்கு ரேட் குறைஞ்சிருச்சுன்னா, மார்க்கெட் ரேட் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து நஷ்டத்தில் விற்க வேண்டியது இருக்கும். அதே போல் வாங்கின பின்னால் ரேட் ஏறிச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். தங்கம் மாதிரி தான் மஞ்சளும் டெய்லி மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மஞ்சளில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். நம்ம வந்து அது கரெக்டாக வந்து நம்ம கெஸ் பண்ணி ஒரு யூகத்தில் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் வந்து இதுலேயும் வின் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.